டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மகாபிரிவா அற்புதங்களில் நம்ம அந்த மகானுடைய அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரம் போன எபிசோடில் அந்த கடுக்கன் மாறிய சம்பவத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம். அந்த எபிசோட் முடித்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வந்தது, என்னுடைய ஃபேஸ்புக்கில் மெசேஜஸ் வந்தது, ரொம்ப அற்புதம், இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நிறையா பேர், அதாவது அந்த கடுக்கன் மாதிரி இல்லை, அதே மாதிரி அற்புதங்கள், பெரியவா இப்படி பண்ணா, பெரியவா அப்படி பண்ணா அப்படின்னு நிறையா பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் அனைத்து நபர்களுக்கும் தெரியப்படுத்துவதில் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மகா சங்கமம் அப்படின்னு ஒன்று பண்ணோம் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு, அதாவது மகா சங்கமம் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நானும் என்னுடைய மனைவி சௌமியா அபிஷேக் ராஜு இரண்டு பேரும் இணைந்து பாபாவை பற்றியும் ஸ்ரீ காஞ்சி மகானை பற்றியும் ரெண்டு எபிசோடாக நாங்கள் பேசினோம். அதில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், என்னுடைய மனைவி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கணபாடிகள் ஒருத்தருடைய கனவில் மகா பிரிவாக வந்து அவர் வந்து ஒரு ஆற்றுக்கு போய் பாபா பூஜையை நடத்த சொல்லி சொன்னதாக சொல்லியிருந்தார்கள். நான் என்ன சொல்லியிருந்தேன், மகா பிரிவா ஷிரடிக்கு விஜயம் பண்ணதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு விஷயமுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி அந்த கமெண்ட் கொடுத்ததுக்கு. ஏன்னா வந்து தப்பான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை, அதனால் நான் இப்போ கிளாரிஃபை பண்ணுறேன். பட் நிறையா பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருந்தீங்க, அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது இல்லையா, இந்த வந்தபோது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பாபா ஐயர்கிட்ட, அதை வந்து பாபா ஐயர் என்பவர் இன்றைக்கும் ஷிரடியில் இருக்கார், அவர்கிட்ட பர்சனலாக நான் பேசி எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கி எப்போவுமே எங்களுடைய கோபுரம் டிவியில் மகா பிரிவா அற்புதங்களும் சரி, ஷிரடி சாய் சரிதமும் சரி, மிச்சவர எல்லா ப்ரோக்ராம்களும் சரி, நாங்கள் ஆத்தன்டிக்கேட்டட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வெளியில் எதையுமே சொல்ல மாட்டோம். அதாவது ஆத்தன்டிக்கேட்டட் அப்படின்னா இது உண்மையிலேயே நடந்ததா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்காமல் வெளியில் நாங்கள் சொல்கிறதே கிடையாது. அதனால் பாபா ஐயர் அவர்களிடம் பேசி பர்சனலாக கேட்டு ரெண்டுக்கு மூணு தரம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன விஷயம் அது. மகா பெரியவர் ஷிரடிக்கு வந்திருக்கிறார், வந்து அங்கே சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கிறார். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், ஏன் மகா பெரியவா காரில் வந்தா, மகா பெரியவா காரில் போனதே கிடையாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து லேட் 80ஸில், அதாவது 84-85 அந்த நேரத்தில், 1984-1985 அந்த நேரத்தில் நடந்த சம்பவம். அதாவது மகா பிரிவாளுக்கு அப்போ வயசு வந்து கிட்டத்தட்ட 90-91 வயது இருந்தது. அப்போ மகா பிரிவா வந்து நடந்து தான் வரேன்னு சொன்னாலாம், நடக்கிற தூரமாக அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இருக்குது, நம்ம வந்து கார்லேயே போயிடலாம், அதுவும் இல்லாமல் அங்கே எக்கச்சக்க போலீஸ் ஃபோர்ஸஸ் பெட்டாலியன், ஏன்னா அந்த நாசிக் அந்த சைட்லாம் தெரியும், அப்போ கொஞ்சம் வந்து எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே கொஞ்சம் பாதுகாப்பு கிடையாது, அதனால் வந்து நம்ம கார்லேயே போயிடலாம் சொன்ன ஒரே காரணத்தினால், சர்க்கம்ஸ்டன்சஸ் காரணமாக மகா பெரியவர் காரில் அன்றைக்கி போனார். இதுதான் உண்மை, சத்தியமாக உங்களை பொய் சொல்லணும் ஏமாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அது நிறையா பேர் எங்களை நம்புறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன், இந்த ஃபோன் கால்ஸ் வந்தது, மெசேஜ் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் இந்த கமெண்ட்டை பற்றி நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது இன்றைக்கி நம்ம எபிசோடுக்கு போகலாம். போன வாரம் கடுக்கன் மாறிய சம்பவத்தை சொன்னேன் இல்லையா, இந்த வாரம் டெல்லியில் இருக்கும் ஒரு குடும்பத்தினருக்கு மகா பிரிவா என்ன அற்புதத்தை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெல்லியில் கணவன் மனைவி ரெண்டு பேர், அதாவது சென்னை தான் அவருடைய சொந்த ஊர், இங்கே சென்னையில் இருந்துட்டு பாரம்பரியமான ஐயராத்து ஃபேமிலி, அவள் இங்கே பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு காஞ்சிபுரம் கம்பல்சரி விசிட் ஆவா, எப்போ பார்த்தாலும் காஞ்சிபுரம் போயிடுவா, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மகா பிரிவாளோட டிவோட்டி. அவளுக்கு வந்து வேலை கிடைச்ச காரணத்தினால டெல்லிக்கு போய் அங்கே செட்டில் ஆகிற சூழ்நிலை வந்தது. டெல்லிக்கு அவள் போய் செட்டில் ஆகும்போது அப்படியும் மகா பிரிவாளை தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த மனைவிக்கு, அந்த கணவன் மனைவின்னு சொன்னேன் இல்லையா, அதில் அந்த மனைவிக்கு வந்து ஒரு அரிய வியாதி, ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வியாதி. என்ன வியாதி அப்படின்னா, என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும், இட்லி சாப்பிட்டா வாந்தி வந்துடும், சரி இட்லியாக இருக்குது, சரி சாதமாக சாப்பிட்லாம், சாதமாக சாப்பிட்டா வாந்தி வந்துடும், கெட்டியாக சாப்பிட்டா வாந்தி வருதுன்னா, கரைச்சி சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும், என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும், தண்ணி அப்பப்போ கொஞ்சம் ஜூஸ் இதுதான் இறங்கிட்டு இருந்துதான். ஆனால் அந்த அவர்களுக்கு வந்து உடம்பில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும், இதுதான் பிரச்சனை. ஹார்லிக்ஸ் குடிச்சுட்டு இருந்தாலும் ஹார்லிக்ஸ் மட்டும் ரெகுலராக எடுத்துப்பாலாம், ஹார்லிக்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஹார்லிக்ஸில் வாமிட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக
ஹார்லிக்ஸ் மட்டும் குடிச்சுட்டே இருப்பாளாம். பாவம் அவருடைய கணவர் வந்து ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருப்பார். கார்த்தால 9 மணிக்கு ஆஃபீஸ் போனார்னா ராத்திரி 7 மணி ஆகும் வரத்துக்கு. இந்த மாமி மட்டும் தனியாக ஆற்றுலேருந்து சமாளிச்சுட்டு இருந்தாலாம், ஹார்லிக்ஸ் மட்டும் குடிச்சுண்டு தண்ணியை குடிச்சுண்டு. சாலிட் ஃபுட் வந்து முக்கால்வாசி சாப்பிட்டா வாந்தி வந்துடுமா. அதனால் என்ன சாப்பிட்றது பாவம், அந்த மாதிரி இருந்தால் ஒரு பயம் இருக்கும் இல்லையா மனசில். அதனால் அந்த பயத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் என்னாச்சா, ஹார்லிக்ஸ் கலந்து குடித்தா ஹார்லிக்ஸும் வாந்தி வந்துருத்தான். அடடா என்னடா இது, ஹார்லிக்ஸும் வாந்தி வந்துருத்தே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி முதல் வாட்டி ஏதோ ஆயிருக்கும், இன்னொரு ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு ஒரு 1 ஹவர் கழித்து குடிச்சிருக்கா, திரும்ப அந்த ஹார்லிக்ஸும் வாந்தி வந்துடுது. இப்போ உடனே பயந்து போயிட்டான், ஐயோ என்ன நமக்கு வாந்தி வந்துடுது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே அவர் கணவர் வந்து சாயங்காலம் 7 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரார். வந்த உடனே அவர் கணவர்கிட்ட சொல்லி, அண்ணா இந்த மாதிரி ஹார்லிக்ஸும் வாந்தி வந்துடுதுன்னா நம்ம ஒரு டாக்டரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி டாக்டரை போய் பார்க்குறான். டாக்டரை போய் பார்க்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாராம், நீங்கள் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாராம். இல்லை ஒன்றுமே இல்லை, இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்க நான் வீணாலாம் சொல்லவே மாட்டேன், ஒன்றுமே இல்லை ஆற்று கூட்டு போயிடுங்கன்ட்டாரான். 7 மணிக்கு போனாங்களா, 8 மணிக்கெலாம் ஆற்றுக்கே வந்தாச்சான். இவாளுக்கு புரியல, சரி ஒன்றுமே இல்லைன்ட்டாரு, சரி சும்மா ஒரே ஒரு மெடிசன் விட்டமின் டேப்லெட் ஒன்று கொடுத்துருக்காராம், அந்த விட்டமின் டேப்லெட்டை போட்டுக்கோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டேப்லெட்டை போட்டுனாலாம் போட்டுன்ற ராத்திரி தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்து அவர் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரா, நான் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகலாமா, நான் இன்றைக்கி உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறான், ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுக்கு பயம், அந்த பயம் தொடர்ந்துட்டே இருக்க பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறான். பெரியவா எப்படியாவது காப்பாற்றுங்க, பெரியவா நீங்கள் தான் பெரியவா காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். மத்தியான வேலையில் ஹார்லிக்ஸ் குடிக்கிறான். ஹார்லிக்ஸ் குடித்த உடனே திரும்ப வாந்தி, இந்த வாட்டி வாந்தி வந்து பெரிய வாந்தியாக வந்து மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு வாந்தி வந்துடுது. மயக்கம் போட்டு விழுந்தாச்சு. அவர் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்து ரூமில் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்கார். சடனாக டம்முன்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே, என்னடா ஏதோ சத்தம் கேட்குறதுன்னு வெளியே வந்து பார்த்தா இந்த மாமி மயக்கம் போட்டு விழுந்திருந்தாலாம். ஒன்றுமே புரியல இவருக்கு. சரி ஐயோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகிறாராம். நேற்றுக்கு பார்த்தா அதே டாக்டர் தான் இன்றைக்கும் பார்க்குறார். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போனால் அந்த டாக்டர் சொல்கிறாராம், என்னப்பா இது, நேற்றுக்கு நல்லா தானே பாருந்தாங்க, இன்றைக்கி என்னப்பா ஆச்சு? இல்லை டாக்டர் என்னன்னு தெரியல, ஹார்லிக்ஸ் குடித்தாங்க, வாந்தி எடுத்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் டாக்டர் அப்படின்னாரான். இந்த மனைவிக்கு அப்போ மயக்கம் தெளிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, சரி இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருக்கட்டும், ட்ரிப்ஸ் கொஞ்சம் ஏறட்டும், சாயங்காலத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாராம். சரி என்னதும் ட்ரிப்ஸ் ஏறின்ட்டுருக்கு அந்த மனைவி. ஆனால் அந்த மனைவி முகத்தில் ஒரு பயமே கிடையாது. ஒரு சின்ன வாந்தி எடுத்தாலே ஐயோ இது எனக்கு வேணாண்ணா, நான் சாப்பிட மாட்டேன்னா அப்படின்னு அவ்வளோ பயப்படுற மனைவி, வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்தாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரிப்ஸ் ஏறின்றதுக்கு ஒரு சின்ன கவலையும் கிடையாது, ஒரு சின்ன பயமும் கிடையாது. அப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த மனைவியை வந்து ஷாக்காக பார்த்துட்டுருக்கார். என்னடா இப்போ பயப்படவே மாட்டேங்கிறா, பயங்கரமாக பயப்படுவாள், ஆனால் பயப்பட மாட்டேங்கிறா, பரவாயில்ல எல்லாம் நல்லதுக்கு தான், பெரியவாள் மனசில் நினச்சின்னு தைரியமாக இருக்கா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுருக்கார். சரி அந்த மனைவி வந்து ரொம்ப கேஷுவலாக இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, பாவம் நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கே போகல, நீங்கள் கூட போயிட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு, நான் பார்த்துக்கிறேன், சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆற்றுக்கு போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இவர் ஒன்று ஆச்சரியப்படுறார், எங்கேருந்து பா இவ்வளோ தைரியம் வந்தது இவளுக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறார். அது நடந்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணி ஆச்சு. டாக்டர் வந்து சொல்கிறார், யுவர் ஒய்ஃப் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் சார், நீங்கள் ஆற்று கூட்டின்னு போகலாம் அப்படின்றார். சரி ஓகே சார் அப்படின்னு ஆற்று கூட்டின்னு வரார். ஆற்று கூட்டின்னு வந்துட்டு ஆற்றுல சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அந்த மனைவிட்ட கேட்குறார், ஏம்மா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் உன்ட்ட அப்படின்றார். ஆ சொல்லுங்க அப்படி. ஏம்மா சாதாரண ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கே அப்படி பயப்படுவேன், வேண்டாம் வாந்தி வந்துடும் பயமாக இருக்குன்னு, இப்போ நீ வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கேம்மா, எப்படிம்மா பயமே இல்லாமல் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க, அப்படி உனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்னம்மா நடந்தது, அந்த பெரியவாளை நினச்சிருந்தது சரிதானே அப்படின்னு கேட்டாரான். அப்போ உடனே இந்த மனைவி என்ன தெரியுமா சொன்னாலாம், பெரியவாளை நினச்சிட்டேன், நீங்கள் சொல்கிறது சரிதான், பெரியவா நினப்பு இல்லாமல் நான் எப்போ இருந்திருக்கேன், எப்போயுமே பெரியவா நினப்பு தான், ஆனால் அதுக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஜலம் விட்டுண்டாலாம். யோசிச்சு பாருங்களேன், அவள் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாலாம் அந்த மனைவி, அதுக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா அப்படின்னாலாம். அப்படி என்ன பெரிய விஷயம் நடந்தது அதுக்கும் மேலே அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரணம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.